வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் ரோஷினி. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து திரும்பி வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம், தட் இஸ் பூனே. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக கிளம்பியிருக்கோம். அந்த என்ன விஷயம் நீங்கள் போகிற வழியில் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. அதுக்கப்புறமாக இங்கே இந்த டைம் வந்து நான் தனியாலாக போகல, ஃபேமிலி கூடயும் போகல. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, அதனால வந்து அவங்க கூட சேர்ந்து நான் போக போகிறேன். ஸோ டைம் வந்து இப்போ 6:30 ஆயிருக்கு. இங்கே நம்ம பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஸ்டேஷனில் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பும். பேக்கிங் எல்லாமே நம்ம நேற்று நைட்டே எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 1 மணி 2 மணி அப்படின்னு பார்த்து. ஏன்னா லேட்டாக தானே பண்ணுவோம், இல்லை லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் என்னென்னு வைக்கணும்ன்ட்டு. ஸோ நல்ல வேலை நான் இங்கே வெற்றிகரமாக நான் பேக்கிங் பண்ணும்போது எங்கள் அம்மாக்கிட்ட திட்டு வாங்கினேன். ஏன்னா வந்து நான் எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல சொல்ல பண்ணேன், பட் நல்லூரில் கொண்டுட்டு வாங்கிட்டு அது வேறு விஷயம், அதை வைக்கலாம். ஸோ பேக்கிங் எல்லாம் டன். இப்போ நம்ம பேக் எடுத்து வெளியே கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கப்புறமா ஸ்னோஃபி குக்கிக்கு பை சொல்லிக்கலாம், அம்மாவுக்கு பை சொல்லிக்கலாம், அண்ட் கிளம்பலாம். பாய் 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 மிச்சுடி தங்கு குட்டி பட்டு குட்டி. குக்கி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா பெட்டு கீழே போய். இல்லை கூப்பிட்டது என்ன போறது இவ. ஸ்னோஃபி நான் மட்டும் தான் போறேன். ஓய் அடுத்த ஆள் வாங்க 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 குக்கி. ஓகே ஒரே டைம் ஃப்ரேமில் வந்தாச்சு. தென் டட்டா அம்மா என்னை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட வராங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் போவேன். இருட்டாக இருக்கு. இல்லை இருட்டாக இல்லை, ஆ நேரத்தில் சரியான இருக்கு. 7 மணி தான் நேற்று இப்படி இருந்துச்சு. ஆய் இங்கேயே வந்து முடிவடைகிறது. இதுக்கப்புறமா பூனேல எங்கே பண்ணுவோம், எங்கே இருப்போம், அதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அன்டில் என்ன பை ஃப்ரம் ரோஷினி, பி சேஃப் அண்ட் ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.